திருநெல்வேலி மண்டல திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் சார்பாக திருட்டு வீசிறியை ஒழிக்கவும் மற்றும் புதிய பழைய திரைப்படங்களை உரிமம் இல்லாமல் கேபிள்களில் இணையதளங்களில் ஒளிபரப்புவதை கண்டித்து ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத கண்டன பொது விழிப்புணர்வு போராட்டம் நடைபெற்றது. திருநெல்வேலி மண்டல திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் சார்பாக ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத கண்டன பொது விழிப்புணர்வு போராட்டம் பாளையங்கோட்டை மார்க்கெட் மைதானத்தில் வைத்து நடைபெற்றது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள், திரைப்பட முன்னணி கலைஞர்கள், நெல்லை, குமரி, தூத்துக்குடி மாவட்ட திரைப்பட விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள் கலந்து கொண்டு திருட்டு வீசிறியை ஒழிக்கவும் திருட்டுத்தனமாக கேபிள்களில் இணையதளங்களில் உரிமமில்லாமல் புதிய பழைய திரைப்படங்கள் மற்றும் பாடல்கள், நகைச்சுவை காட்சிகளை மற்றும் அனைத்து சாப்ட்வேர்களையும் ஒளிபரப்புவதை கண்டித்து நடத்தப்படும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மண்டல திரைப்பட விநியோகஸ்தர் சங்கம் சார்பில் இன்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் நடத்துகிறோம். திருட்டு சிடி விசிடியை ஒழிப்பதற்கும் லோக்கல் கேபிள்களில் இணையதளங்களில் உரிமமில்லாமல் படங்களை ஒளிபரப்புவதை கண்டித்தும் குறிப்பாக தமிழகம் முழுவதும் இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து பிற மாவட்டங்களில் நடைபெறும். காரணம், எங்களது தொழில் சமீப காலமாக, இன்னும் சொல்லப்போனால் பல வருடங்களாக நலிந்து, அதாவது எங்களது தொழில் அப்படி ஒளிந்து போகும் அளவுக்கு திருட்டு விசிடி எங்களை தாக்கி தொழில் செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. இதை கட்டுப்படுத்துவதற்கு அரசு பல கோணங்களில் நடவடிக்கைகள் எடுத்து கொண்டிருந்தாலும் நாளுக்கு நாள் புற்றீசல் போல் இது பரவிக்கொண்டுதான் இருக்கிறது. இதை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய அரசு சைபர் கிரைம் சட்டங்களை கொஞ்சம் திருத்தம் செய்து டவுன்லோடு செய்வதை உடனடியாக கண்டித்து அதற்குண்டின தண்டனையை வழங்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். மாநில அரசு ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு திரைத்துறை சார்ந்த அனைவருக்குமே பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக திருட்டு விசிடி திருடர்களை அவ்வப்போது கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த வாரம் நடிகர் சங்கத் தலைவர் சரத்குமார் சார் படம் சண்டபாரதம் திருட்டு விசிடி சென்னையில் பிடிபட்ட போது உடனடியாக காவல்துறையினர் அதை நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதுபோல் பிற மாவட்டங்களிலும் காவல்துறையினர் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எங்களுடைய இந்த போராட்டத்தின் குறிக்கோள் பொதுமக்களிடம் பொது விழிப்புணர்வு வர வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை. காரணம், அவர்கள்தான் இதை அதிக அளவில் பயன்படுத்துகிறார்கள். உரிமை உள்ள படங்களை ஒளிபரப்புவதை மட்டுமே அவர்கள் பார்க்க வேண்டும். திருட்டுத்தனமாக உரிமமில்லாமல் ஒளிபரப்பும் படங்களை அவர்கள் தவிர்க்க வேண்டும். அப்படி ஒளிபரப்புபவர்களை எங்களது சங்கங்களுக்கும், திரைத்துறை சார்ந்த மாவட்ட ரீதியான சங்கங்களுக்கோ அல்லது அருகில் உள்ள காவல் நிலையங்களுக்கோ அவர்களை தெரியப்படுத்த வேண்டும் என்று எங்களது சக உறுப்பினர்கள் சார்பில் ஒட்டுக்கொள்கிறேன். இன்று நாங்கள் தென்கோடியில், தமிழகத்தின் தென்கோடியில் திருநெல்வேலியில் ஆரம்பித்திருக்கும் இந்த உண்ணாவிரத போராட்டம் தமிழ்நாட்டில் உள்ள பிற மாவட்டங்களிலும் இது தொடர்ந்து நடைபெறுவதற்கு வழிமுறைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் தானு இதற்கு உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக திரைத்துறை சார்ந்த அனைத்து சாப்ட்வேர்களையும் அந்தந்த மாவட்டங்களுக்கு விநியோக உரிமை வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்புதல் பெறப்பட்டவர்கள் மட்டுமே லோக்கல் கேபிள்களில் பாடல்கள், திரைப்படங்கள், திரைப்பட ட்ரெய்லர்கள், கிளிப்பிங்ஸ், சாங்ஸ், அனைத்து சாப்ட்வேர்களும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மூலமாகத்தான் திரையிட வேண்டும் என்ற தார்மீக அடிப்படையில் அந்த ஒப்பந்த புள்ளி ஏலங்களை எடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர யார் பாடல்களையும் திரைப்படங்களையும் ஒளிபரப்பினால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க அந்தந்த மாவட்ட காவல்துறையினருக்கும் மாவட்ட விநியோகஸ்தர் சங்கங்களுக்கும் உரிமை வழங்குவதாக அறிவித்துள்ளார்கள். அதன்படி தான், அதற்கு முன்னோட்டமாகத்தான் இந்த ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதத்தை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். திரையரங்கு உரிமையாளர்களும் சக விநியோகஸ்தர்களும் இன்று கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விழிப்புணர்வு போராட்டம் தொடரும் மாவட்டங்கள் வாரியாக, தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களை தொடரும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.